இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஃபேன் அந்த மாதிரி எல்லாமே இருக்குமா? நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் உள்ள விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே செம்மையா கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீட்டுல டிவி இருக்கு, ஃபேன் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு, எல்லாமே இருக்குப்பா. கிளம்புறியா? ஆனா எங்களோட கம்பெனில ரொம்ப அந்த ஸ்டாண்டர்ட்ன்றது எல்லாமே நானும் சூப்பரா வச்சிருக்கேன் மேம். ஆக்சுவலா இந்த வருஷம் சூப்பர் சூப்பரான ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க மேம். இந்த ஆஃபருக்காகவே நீங்க வந்து எனக்கு ப்ராடக்டே வரன்ற ஆஃபர்ன்ற மேம். ஒரே ஒரு நிமிஷம் மேம், ஆக்சுவலா இன்னொரு சூப்பரான ஆஃபர் மேம். பர்சனலா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். ஒரு சர்வே மட்டும் இருக்கு மேம், அந்த சர்வே மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்னால சில ப்ராடக்ட்டை உங்களுக்கு ஃப்ரீயாவே வாங்கி தர முடியும் மேம். நிஜமாவா? சத்தியமா? ஒரே ஒரு பேஜ்ல மட்டும் சைன் போடணும். ஓகே, ஆ சூப்பர் மேம். ஆ மேம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1,85,000 செக் எழுதி என் கையில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம். என்னடா சொல்கிற, நீ தான் ஃப்ரீன்னு சொன்னேன், இதெல்லாம் ஃபில் பண்ணணும் ஃப்ரீ. நீ தான் மேம் ஆக்சுவலாக அது அப்படி தான் ஃப்ரீ தான், ஆனால் அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது மேம். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை, அதனால் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். என்னடா சொல்லிட்டு இருக்க, இல்லை வேறு வழியே இல்லை, நீங்கள் வந்து சைன் வேறு போட்டிங்க, அதனால் நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? நான் வந்து அதை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மார்பிள் தர போட்டிருக்க வீட்டுக்கெல்லாம் இந்த ஆஃபர் கிடையாது மேம். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, ஃபேன் எல்லாம் ஃபேன் தலைக்கு மேலே ஃபேன் இருக்கிற வீடு எங்கள் எப்படி சுத்தமாக பிடிக்காது மேம். அந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வந்து ஆஃபர் கிடையாது மேம். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த பால்லாவா கீழே பொங்கி வலியுது அந்த மாதிரி இருந்தால் எங்களோட எம்டியோட ஒய்ஃப்க்கு சுத்தமாக பிடிக்காது மேம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் என்னால் கொடுக்க முடியாது மேம். ரீலி சாரி மேம், உங்களுக்கு கொடுக்கணும்னா காசு தான் பட்டு மேம். எதுக்கு மேம் துப்பாக்கிலாம்? பயப்படாத, உன் பிரச்சனை எனக்கு புரியுது. நீ மந்த்லி டாஸ்க் முடிக்கின்றதுக்காண்டி உன் பாஸ் சொல்ற பேச்சு கேட்டு நீ ஏமாத்திட்டு இருக்க. பயப்படாத, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். உன் பாஸ் வீடு எங்க இருக்கு? எம்டி வீடு. நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கான், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கொடுங்க மேம், நானும் ரெண்டு தடவை சுட்டுக்கிறேன். சாப்பிடா. ஐயோ, இனிமேல் நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன் முதலாளி?